வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி டெனட் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெனட் இந்த மூவியோட டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன். இதில் யார் யார் மெயின் கேரக்டராக நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவாக ஜான் டேவிட், இவரை இதில் புரோட்டகனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ராபர்ட் பேட்டின்சன், இவர் இதில் நீல், ஜானோட ஃப்ரெண்ட் ரோலாக ப்ளே பண்ணியிருப்பார். கெனட் பிராக்னர், படத்தில் ஆண்ட்ராய் சாட்டர்னு வில்லன் கேரக்டராக இவர் ப்ளே பண்ணியிருப்பார். இவருக்கு வாய்ப்பாக எலிசபெத் தெபிக்கி கேட்ன்ற ரோலில் நடிச்சிருப்பாங்க. இதில் இன்னும் ரெண்டு இந்தியன் ஆக்டர்ஸும் வருவாங்க. இந்த மூவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மூவியோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்கோரிதம், டைம் இன்வர்ஷன், தெர்மல் பென்சர் மூமெண்ட். அல்கோரிதம் என்னென்னா, இங்கேருந்து பாஸ்ட்டுக்கு போக முடியும். அது 9 எலிமெண்ட்ஸான நியூக்ளியர் போம். இந்த அல்கோரிதமை ஃப்யூச்சரில் இருக்க ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சி பாஸ்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்யூச்சரில் அழிகிற நிலமையில் வாழ முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தா, பாஸ்டில் இருக்க ஹியூமன்ஸ் தான் காரணம்னு டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பாங்க. இங்கே தான் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் ஒரு தியோரி சொல்லியிருப்பார், கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ். இந்த கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் என்னென்னா, டைம் ட்ராவல் பண்ணி உங்களோட பாஸ்ட் ஜென்ரேஷனை அழிச்சா, அதாவது உங்கள் தாத்தாவே இல்லாமல் பண்ணிட்டா, ஸோ உங்கள் அப்பாவும் இல்லை, நீங்களும் இல்லை. இது ஒரு லூப் மாதிரி, முரண்பாடுன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக டைம் இன்வர்ஷன். என்னென்னா, நீங்கள் ஃபார்வர்டில் போவீங்க, பட் ப்ரெசண்ட்டில் இருந்து பாஸ்ட்டுக்கு போகிறவங்க ரிவர்ஸ் மூமெண்ட்டில் இருப்பாங்க. கடைசியாக தெர்மல் பின்சர் மூமெண்ட். அப்படின்னா, டைம் ட்ராவலில் ஃப்யூச்சரில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை பாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுறது தான் தெர்மல் பின்சர் மூமெண்ட். இப்போ நம்ம மூவியோட ஷார்ட் கண்டென்ட் என்னென்னு பார்க்கலாம். வில்லன் ரோலாக ப்ளே பண்ணியிருக்க சாட்டனுக்கு பான்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கும். அவன் டீனேஜில் நியூக்ளியர் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுவான். அங்கே ஒர்க் பண்ணுறப்ப தான் அவனுக்கு ஒரு அல்காரிதம் கிடைக்கும். ஸோ அவன் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட் லைஃப்க்கு போய் சந்தோஷமாக இருந்து அங்கேயே சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். பட் ஒருவேளை அந்த சாட்டன் செத்துட்டானா, தேர்ட் வேர்ல்டு வார் வரக்கூடிய சுச்சுவேஷனை அவன் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு பிறகு தான் அவன் சாவான். இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அண்ட் பாஸ்ட்டில் இருக்கிற மனுஷங்களை காப்பாற்றுறதுக்கும் தான் ஒரு டீம் இருக்கும். அவங்க தான் டெனட். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.